ஹாப்பி மார்னிங் டு ஆல். வாவ், எவ்வளவு அழகான இயற்கை காட்சி, எத்தனை வகையான உணவுகள். இப்போ நம்ம பார்க்குற இந்த சென்ட் பாட்டில் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணோன்னா நாம் இருக்கும் அறை முழுவதும் ஒரு வாசனை, வேறுபட்ட ஓசைகள். நீங்கள் இப்போது பார்த்த நான்கு படங்களிலிருந்தும் என்ன உணர முடிகிறது? பார்த்தல், கேட்டல், உணர்தல், சுவையறிதல் போன்ற அனைத்து நிகழ்வுகளும் எப்படி நம்மால் உணர முடிகிறது? கொஞ்சம் யோசித்தால் புரியும். ஆம், மனித மூளையின் செயல்பாட்டால் தான் நாம் இந்த செய்திகளையெல்லாம் உணர முடிகிறது. மனித மூளையானது ஒரு தனித்தன்மை ஆய்ந்த சிறப்பு வகை செல்களால் ஆனது. இந்த சிறப்பு வகை செல்கள் நியூரான்கள் அல்லது நரம்பு செல்கள் என்று அழைக்கப்படுகிறது. நமது மனித மூளையானது கிட்டத்தட்ட 200 பில்லியனுக்கு மேற்பட்ட நியூரான்களால் ஆனது. இந்த நியூரான்கள் அனைத்தும் மனித உடல் முழுவதும் விரவி நரம்பு மண்டலமாக அமைந்துள்ளது. ஒரு நியூரான் அல்லது நரம்பு செல் என்பது 3 முக்கிய பகுதிகளை கொண்டிருக்கும். ஒரு தலைப்பகுதியையும், நீண்ட வால் பகுதியையும், ஒரு கிளைத்த முடிவு பகுதியையும் பெற்றிருக்கும். நாம் வெளிப்புறத்தில் அல்லது சுற்றுப்புறத்தில் உணரும் புலன் உணர்வுகள் அனைத்தும் ஒரு நரம்பிலிருந்து மற்றொரு நரம்புக்கு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக கடத்தப்படுகிறது. இப்போ நம்ம படத்தில் பார்த்துட்ருக்கிறது ஒரு நியூரானோட தலைப்பகுதியோட இன்னொரு நியூரானோட கிளைத்த பகுதி சேருது. அப்போ இந்த மாதிரி சேர்கிற ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்னாப்ஸ் என்ற நரம்பு உணர்வு தூண்டல்கள் கடத்தப்படுகின்றன. மனித உடலின் அனைத்து செயல்களையும் ஒருங்கிணைக்கும் கட்டுப்பாட்டு மையமாக மூளை உள்ளது. எனவேதான் மூளை பாதுகாப்பாக மண்டையொட்டிற்குள் வைக்கப்பட்டுள்ளது. மூளையை சுற்றிலும் 3 மெல்லிய உறைகள் காணப்படுகிறது. அந்த உறைகளுக்கு மெனிஞ்சஸ் என்று பெயர். மூளையானது 3 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. மேலும் மூளையின் செயல்பாடுகளை பயன்படுத்தியும் அதனுடைய கதுப்புகளை பயன்படுத்தியும் 4 கதுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஃப்ரண்டல் லோப், அதில் பார்த்திங்கன்னா மூளையோட இயக்க செயல்பாடுகளும் பேச்சும் நம்மளோட வாசனை ஸ்மெல் நுகர்வு திறனும் உணரப்படுகிறது. அடுத்ததாக சொன்னோம்னா பெரைட்டல் லோப் அப்படிங்கிறது எதை கண்ட்ரோல் பண்ணுதுன்னோம்னா தொடு உணர்வுகளையும் டேஸ்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணும் பகுதியாக இருக்குது. டெம்போரல் அப்படின்ற அந்த பகுதி எதை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா நம்மளோட காது கேட்கும் திறனையும் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனையும் கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்குது. அடுத்ததாக இருக்க ஆஸ்டிபிட்டல் அப்படின்ற அந்த பகுதி என்ன பண்ணுதுன்னா நம்மளோட பார்வையை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்குது. மூளையோட மேற்பகுதியானது எண்ணற்ற பல மேடு பள்ளங்களை கொண்டிருக்கு. இப்போ இந்த மேடு பள்ளங்களோட அளவு அதிகமாக மூளையோட புறப்பரப்பு சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகும். பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருந்தால் மூளையோட செயல்பாடு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மூளைக்குள்ளே இருக்க நரம்புகளுக்கு இடையே அந்த ஸ்னாப்சஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நாம் மூளையை அதிக அளவு பயன்படுத்துகிறோம். அப்போ ஸ்னாப்சஸோட எண்ணிக்கையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளோட இன்டெலிஜென்ஸ் கெப்பாசிட்டி நம்மளால் என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். பொதுவாக மூளையோட செயல்பாட்டிற்கு தினம் ஒரு வால்நட் சாப்பிட்றது மிக்க நன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வால்நட் சாப்பிட்றது மூலமாக மூளையோட செயல்படும் திறனும் அதிகமாக இருக்கும், அதே சமயம் நினைவாற்றலும் பெருகும். பொதுவாக அறிவியல் அறிஞர்கள் என்ன ஒரு கருத்தை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மூளையோட 10% மட்டும்தான் நாம் பயன்படுத்துகிறோமா, ரிமைனிங் போர்ஷனை வாழ்நாளில் நம்ம என்ன பண்ணுறதே இல்லையா, பயன்படுத்துகிறதே இல்லையா. ஓகே, நம்ம நிறைய புதிய விஷயங்களை பயன்படுத்துவோம், மூளையை அதிக அளவு பயன்படுத்தி நம்ம பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வோம். நன்றி.